ஆம்ஸ்ட்ராங் உடல் வைக்கப்பட்டுள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு இயக்குநர் மாரி செல்வராஜ் வருகை புரிந்திருக்கிறார். அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு எம்பாமிங் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இயக்குநர் மாரி செல்வராஜ் வந்திருக்கிறார். அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உடல் உடற்கூர் ஆய்வு செய்யப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் கொண்டு செல்லப்பட இருக்கிறது. இந்நிலையில் இயக்குநர் மாரி செல்வராஜ் மருத்துவமனைக்கு வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவருங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுகன்யா. சுகன்யா, என்ன விவரம்? கார்த்திகா, பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாட்டின் மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் ஆம்ஸ்ட்ராங், அவர் நேற்று இரவு சுமார் 7 மணி அளவில் பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவரது வீட்டு வாயிலின் அருகே படுகொலை செய்யப்பட்டார், வெட்டி கொல்லப்பட்டார். நேற்று இரவு அவர் வந்து அவருடைய உடல் முதலில் கிரீன்ஸ் ரோடு மருத்துவமனைக்கு கிரீன்ஸ் ரோடு அப்பலோ கொண்டு போனாங்க. அங்கிருந்து அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு அவரது உடல் உடற்கூறு ஆய்விற்காக கொண்டு வரப்பட்டது. நேற்று இரவு முதலே கிட்டத்தட்ட இதுவரை பார்த்தோம் என்றால் ஒரு 3000-4000 பேர் வரைக்கும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு மட்டுமே வந்து அந்த வளாகத்திற்கு மட்டுமே வந்திருப்பார்கள். நேற்று இரவில் முதல் முதலாக இயக்குனர் ரஞ்சித் வந்தார். அதைத் தொடர்ந்து பல்வேறு இன்றைக்கு காலையிலிருந்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன், பூவழி ஜெகன்மூர்த்தி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பலர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த வரிசையில் தற்போது இயக்குனர் மாரி செல்வராஜ் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்து மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கார்த்திகா. இதனிடையே ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களும் சரி, திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் ஆதரவாளர்களும் சரி, தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அவங்க வந்து இப்ப இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த 8 பேரும் உண்மை குற்றவாளிகள் அல்ல, விசாரணையை வந்து சிபிஐ மாத்தணும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் காவல்துறைக்கு தங்களுடைய கண்டனங்களை இதுக்கு முன்னாடி சரியான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தா அவருக்கு வந்து இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு பல்வேறு விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அவர்களுடன் போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். இயக்குநர் மாரி செல்வராஜ் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார். கார்த்திகா, தொடர்ந்து விவரங்களை சேகரிங்க சுகன்யா. மீண்டும் பேசலாம். தற்போது விவரங்களுக்கு நன்றி.